தற்போது நம்முடைய அமர்விலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடிய செல்வி மற்றும் சிக்கந்தர் ஃபாத்திமா இரண்டு பேரும் இணைந்திருக்கிறாங்க. இருவருக்கும் வணக்கம். நான் முதல்ல செல்விமா உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், 1000 ரூபாய் கிடைச்ச உடனே எப்படி உணர்ந்தீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்களா? பண்ணியிருந்தோம் சார். சரிங்க. அப்போ எல்லாருக்கும் வந்தது, எனக்கு வரல. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நேற்று ஃபோன் பண்ணி வர சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி சிஎம் கையிலேயே வாங்கணும், இந்த 1000 ரூபாய் பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படிங்களா? நான் பூங்குடி அவங்கள்ட்ட கேட்கும் போது சொன்னேன், வருத்தம்லாம் இருந்தது. ஆமாங்க, முதல்ல கவர்மெண்ட்டுக்கு கோவம் இருந்தது, இப்போ ரெண்டு டபுள் சந்தோஷம். அது முதலமைச்சர் கையால் அமைச்சர் கையால் வாங்கினது சந்தோஷம். ஓகே. அப்போ ரெண்டாவது முறை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது, மேல்முறையீடு பண்ணும்போது கிடைக்கும்னு நம்புனீங்களா, வந்துடும்னு? நம்பல. ஏன்னா பசங்கெல்லாம் வளர்ந்துருக்குறாங்க, வயசு பார்க்குறாங்க, அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால சரி, ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியோ வரும், ஆனா யாரையும் நான் திட்டல. சரி, அந்த நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, எப்படி வரும் அப்படி அந்த நம்பிக்கை? இல்ல, எங்க வீட்டாண்ட வரவங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க, கண்டிப்பா வரங்க, ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பா வரணும் போது நம்ம கவலை இல்லாம இருக்கலாம் தான் இருந்தேன். திடீர்னு எங்களுக்கு இந்த போன் வரும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இப்ப முதலமைச்சர் நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்க போறீங்கன்னு நம்புனீங்களா? நான் பூங்குடிட்டு முதல்ல ஆஃப் தயார் பேசிட்டு இருந்தேன், யாரோ என்ன வந்து சும்மா கலாய்க்கிறாங்க, போலியா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஆளுங்க இருந்தாங்க, அவங்க செல்வியம்மா நீங்க தானா, நாளைக்கு நீங்க சிஎம் கிட்டே வாங்க போறீங்க. நாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கம் பயம் வேற, அவ்வளவு பெரிய ஆளுகிட்ட நம்ம வாங்குறோம் இல்லையா, அது ஒரு எங்களுக்கு அவங்க பணத்தை விட்டுருங்க, இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? சரிங்க, எங்க செலவுக்கு சரிங்க, அதெல்லாம் எங்களுக்கு பயன்படுன்ட்டு இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு, அவர் என்ன 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு கோபம் இருந்தது. அப்புறம் அதுல கூட நம்ம அன்லக்கியா இருக்கிறோம், அதிர்ஷ்டம் இல்லை நம்மளுக்கு, கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு உரிமை தொகை, பெண்ணுக்கான ஒரு உரிமை தொகை, அது கூட நம்மளுக்கு வரலையேன்னு வருத்தம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் மேல்முறை அந்த இது பண்ணுவோன்ட்டு அப்ளை பண்ண, அப்ளை பண்ணும் போதும் வர வந்தா பாத்துக்கலாம் அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு எனக்கு வந்து மெசேஜ் வந்து, வெரிஃபிகேஷன் கால் வந்துச்சு. அப்போ ஒரு சந்தோஷம், எப்படியும் உங்களுக்கு இந்த மாசத்துல வந்துடும் அப்படின்ட்டு. அவர் எனக்கு கால் தெரியும், ஒரு 9 மணி 10 மணி போல படுத்து கிடக்குற கால் வருது எனக்கு. இந்த மாதிரி சொல்லுவோம், எனக்கு யாரோ நம்மளை பிராங்க் பண்றாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஃபேக் காலா இருக்குமோட்டு ஓகே ஓகேன்னு நான் வச்சுட்டேன். திடீர்னு 8 மணிக்கு மறுபடியும் கால் வந்துச்சு, ரிஹர்சல் பார்க்கணும், கலைவண்ணாரங்க வாங்கணும்னு. கையும் உள்ள கால் உள்ள நம்பவே முடியல, உண்மையா போயான்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் ஹஸ்பண்டை கூட்டிட்டு நாங்க போனோம். போய் அங்க பார்க்கும் போது அந்த ஸ்டேஜ் அங்கெல்லாம் சிக்கந்தர் பாத்திமா வாங்க, உங்க நீங்க வந்து முதலமைச்சர் கையால வாங்க போறீங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு பெனிஃபிஷரியா நம்மள சொன்னாங்க. சொன்னபோது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ட்ரீமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம 1 ரூபாயும் வந்து பொண்ணா இருக்கும் போது அம்மா அப்பா டிபெண்ட் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு 1000 ரூபாய் வந்து, இது என்னோட ஃபர்ஸ்ட், நான் ஒரு வேலை பார்த்து எனக்கு ஒரு சேலரி கிடைச்சா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். எனக்கு நான் இது வரைக்கும் நான் இப்போ 12th படித்தேன், நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுறோம், ஒரு வேலை வாய்ப்பு நம்ம எதுக்குமே போகல. நம்ம ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே தான் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டு, பெண்களோட வாழ்க்கை, மோஸ்ட் ஆஃப் பெண்கள் வாழ்க்கை வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே தான் போய்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் பிள்ளைங்க.
இப்படி இன்னைக்கு வந்து எனக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறனால வந்து இதை நான் இதை 1 ரூபாய் கூட இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் செலவு பண்ணுவேன், அப்பா அம்மாவுக்கு நான் இதை கொடுப்பேன், யாருக்கோ என்ன என் மூலமாக அந்த ஒரு காசு எங்கள் அப்பா அம்மா என் புருஷனுக்கும் நான் கொடுக்குறேன், என் பசங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன், அதை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இதை வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கு. இது நான் எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகவும் எனக்கு ஒரு சுயமரியாதையை கொடுக்குது. எனக்கு இந்த காசு எனக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு வந்து என்னை ஊக்குவிக்குது. இது வந்து சரிங்க, இன்னமும் நம்ம வீட்டில் இப்படி உட்காந்துருக்க கூட இனி நம்மளுக்கான இதை நம்ம செய்யணும், நம்ம ஹஸ்பண்டுக்கும் நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சில் இருந்து அரசு என்னென்ன நோக்கங்கள்லாம் குறிக்கோளாக சொல்கிறதோ அது எல்லாமே உங்கள் மூலமாக வெளிப்படுறதா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா மோஸ்ட் பெண்கள் வந்து எல்லாமே இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். கண்டிப்பா. ஓகே, வேணா படிச்சவங்க படிச்சுமே நிறைய பேர் வீட்டில் வேலைக்கு போகாம இருக்கிறாங்க, முடியாம தான் இருக்கு. அப்ப நாங்க பாதி படிப்பு இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கிற நாங்க வந்து எவ்வளவு ஃபீல் நல்லா தான் இருப்போம், இருந்தாலுமே சந்தோஷமா தான். நம்மளுக்குன்னு 1 ரூபாய் இல்லையே, இப்போ இந்த 1000 ரூபாய் நான் எவ்வளவு நான் செலவு பண்ணுவேன் எனக்கு கணக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்க, இப்போ ஹஸ்பண்ட் வந்து காசு வாங்கினா கணக்கு கேட்பாங்க, அம்மாட்ட இருந்து வாங்கினாலும் கணக்கு கேட்பாங்க. இப்போ இந்த 1000 ரூபாயில நான் வந்து ஒரு நைட்டி நான் எனக்கு தேவை என் நைட்டியை கூட நான் என் காசுல வாங்குறேன். ஐயா சிஎம்ஐயா கையில எனக்கு இந்த காசு வந்து அதுல நான் எனக்குன்னு கொடுத்த காசுல நான் வாங்குறேன், என்னோட காசு எனக்கு கொடுத்த காசு. வந்து எல்லாருமே ரொம்ப அந்த எல்லாம் அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படிங்களா, மத்தவங்க என்ன சொன்னாங்க? ரெண்டாவது முறை தான் எல்லாம் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கும். நான் எல்லாரும் பெருமையா சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் வந்து சாதாரணமா வந்துச்சு, எங்களுக்கு சிஎம் கையால கௌரவமா எங்களுக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இதுல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நானு. ஓ அப்படிங்களா, அப்ப முதோதர வாங்கினவங்களை போய் வெறுப்பேத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மதிவதனி உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன், எனக்கு கேள்விகள் இருக்கு, பட் ஆனா அதெல்லாம் விட இவர்கள் பேசின அந்த விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு 3-4 நிமிடத்திற்குள்ள நிறைவான பார்வையை எடுத்துக்கிறேன் மதி ப்ளீஸ். இல்ல உண்மையாவே நாங்கெல்லாம் பேசாம அவங்க மட்டும் பேசி கேட்டுட்டு இருந்தா போதும்ன்ற மாதிரியான மனநிலையில தான் நான் உள்ளபடியே. இது ஒரு உளப்பூர்வமா உணர்வு பூர்வமாவே நான் இதை சொல்றேன். பேசின 3 பேருமே ரொம்ப யதார்த்தமா, நம்ம என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருதுன்றதான் சொன்னாங்க. இது வந்து இன்றைக்கு இவர்களுடைய மகிழ்ச்சி மட்டுமல்ல, சமூகத்தினுடைய மகிழ்ச்சியாக தான் இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா நான் சுருக்கமா 2 செய்திகளை மட்டும் சொல்லிடுறேன். பெண்களுடைய வளர்ச்சி அல்லது சமூகத்தினுடைய வளர்ச்சின்றது 3 கட்டம். 1 சமூக, பொருளாதார, அரசியல். இந்த அரசியலை வந்து நம்ம எட்டுறது இல்ல நம்ம அடையிறது அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப சுலபமாக பெண்கள் பேசுறாங்க. இந்த பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அரசியல்ல இருக்கிறதை விட ரெண்டுலயும் அதிகமா இருக்கு. அப்ப இந்த 1000 ரூபாய் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்ததுதான். இந்த பொருளாதார விடுதலை அப்படின்றதுல பணப்புழக்கம் இன்றைக்கு பெண்கள் மூலமாக அதிகமா இருக்கு. இந்த 1000 ரூபாய் எங்கெல்லாமோ போய் சுத்தி ஒரு குடும்பத்திற்கான வளர்ச்சியாக நிற்குது. சமூகத்தின் பார்வையில பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம் அரங்கத்துல இருக்க அக்கா 3 பேருமே இதை ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு ஆண் கிட்ட நீங்க வேலை வாங்கிட்டு வேலை முடிஞ்சிருச்சு இல்ல வீட்டுக்கு கிளம்பு உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஆணை ஒரு முதலாளி அனுப்பி வைக்க முடியுமா, இல்ல வேலை பாக்குற இடத்துல அனுப்பி வைக்க முடியுமா? முடியாது. அப்ப லிட்டரலா 8 hours 9 hours வேலை பாக்குறேன் எனக்கு ஊதியம் கூட சம்பளம் கொடுன்னு கேட்க முடியும். ஆனா வீட்டுக்குள்ள 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூங்கிட்டு மற்ற நேரங்கள் உழைக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு சமூகத்தில் எந்த விதமான ஒரு கௌரவமோ ஒரு அவங்களுக்கான அங்கீகாரமோ இல்லாதப்ப இது சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு சமூக நல திட்டமாக இருக்கிறது. இது இந்தியா இன்றைக்கு திரும்பி பாக்குது. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள் இதை பாக்குது. ஏன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம், யூனிவர்சல் லெவல்ல இன்றைக்கு உலக நாடுகள் அளவில் ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுடைய பேசிக் இன்கம் அடிப்படை ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பல நெடுங்காலமா பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க, ஆனா செய்ய முடியல. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பேசிக்கான ஒரு இன்கம் அதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது. எனவே சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இன்றைக்கு அனைத்து பெண்களுமே பார்த்து அகமகிழ கூடிய ஒரு திட்டத்தை முதல்வர் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதை விமர்சனம் பண்றாங்க. கலைஞர் திருமண உதவி தொகையை கொண்டு வந்தப்ப என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டாங்க. பள்ளி படிப்பில் அது பெண்களை உயர்த்தியது, பள்ளி படிப்பு முடிச்சு அவங்க கல்லூரி போறதுக்கு அது வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அதே போலதான் அவர் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கான மகப்பேறு உதவிகளை கொடுத்தப்ப இது என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டாங்க. மெட்டர்னல் டெத்
அதாவது மகப்பேறு காலத்தில் இறப்பு சதவிகிதத்தை அது குறைத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் திமுக கொண்டுறப்ப இது என்ன செஞ்சிடும், இதை என்ன செஞ்சிடும்னு எல்லாரும் கேட்பாங்க எதிர்கட்சிகள் உட்பட. இந்த 1000 ரூபாய் என்ன செய்ய போகிறது அப்படின்றத 5 ஆண்டுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் விஷயம் வந்து சமூக ரீதியாக எங்களுடைய மகளிருக்கு, நம்முடைய மகளிருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது, பொருளாதார விடுதலையை கொடுத்திருக்கிறது. இது தனிப்பட்ட மகளிருக்கானது கிடையாது, ஒரு குடும்பத்திற்கான ஒட்டுமொத்த வளர்ச்சியாக தான் அறிவு சமூகம் இதை பார்க்க வேண்டும். நிச்சயமா விஜயலா மேடம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது நல்ல விஷயம், நல்ல ஒரு திட்டம் தான், ஆனா கிடைக்காதவர்கள் அப்படின்னு விண்ணப்பிப்பு அடுத்து மேல்முறையீடு போறவங்கன்றது வெரி ஃபியூ தான், ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். பட் இருந்தாலும் கூட அந்த கேள்விகள் வந்து அதை தானே ரொம்ப பெரிதுபடுத்துறாங்க. அது ஒரு மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தலையே அரசுக்கு. அதை எப்படி சமாளிக்க போகுது அரசுங்கிற கேள்வி கொஞ்சம் சுருக்கமாவே மேடம் ப்ளீஸ், ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள. அதாவது இப்போ கிடைக்காதவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கே தெரியும் தங்களுக்கு எதுக்கு கிடைக்கல அப்படிங்கறது, அவங்களுக்கே தெரியும். மெயினா முக்கியமானது வந்து அவங்க ஃபோன் நம்பர்ஸ், அவங்க வந்து அவங்க பேங்க்ல கொடுத்த போன் நம்பர் வேற, ஆதார்ல கொடுத்த போன் நம்பர் வேற, அவங்க விண்ணப்பிக்கும் போது போன் நம்பர் வேற. ஆதாருக்கும் இந்த போன் நம்பருக்கும் இந்த விண்ணப்பித்த நம்பருக்கும் ஒரு மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்காது. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளை களைவதற்காகத்தான் அந்த திருப்பி நம்ம முதலமைச்சர் வந்து அதை நீங்க வந்து அதை சரி செய்து திரும்பவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேல்முறையீடு. அதுலயும் அவங்க கிட்டத்தட்ட 700,000+ அவங்க அடையாளம் கண்டிருக்காங்க. அதனால இப்போ 1,13,84,500 பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும் போதுதான் அந்த தேவையுள்ள அடிப்படையிலே தேவையுள்ள பெண்களுக்கு தான் அந்த 1000 ரூபாயோட மதிப்பு தெரியும். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் இப்போ மதிவதன் தோழர் மதிவதனி அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னதன் சாராம்சம் என்னன்னா ஒரு கவுன்சிலர் வரும்போது முன்னாலெல்லாம் இன்னார் மனைவி இவங்க தான் அடையாளப்படுத்துறாங்க. ஆனா இப்ப அரசியல்ல பெண்களுக்கு அங்கீகாரம் வந்த பிறகு இந்த எங்க கவுன்சிலர் வராங்க, இவங்க பேரை சொல்லிட்டு கவுன்சிலர் வராங்க அப்படின்னு, இவங்க மேயர் வராங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அடிமட்டத்துல இருக்கிற பெண்களுக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அவர்கள் உழைப்பிற்கும் அங்கீகாரம் இல்லை. ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுய மரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்த மகத்தான திட்டம். ஆணும் பெண்ணும் நிகரனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் என்ற மகாகவி பாரதியாரின் கூற்றை நனவாக்க எங்களுடைய மாண்புமிகு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த சிறப்பான திட்டத்தை இன்று உலகமே உற்று நோக்குகிறது. நம் இந்தியா இதை எடுத்து, இதை அவர்கள் ஒவ்வொரு மாநிலமும் இதை படித்து அவர்கள் இதை பின்பற்றுவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார். நிச்சயமா மேடம், எல்லா மாநிலங்களிலையும் படிப்படி அமல்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. நான் சாமானியர்கள்ட்டையும் ரொம்ப சுருக்கமாக பேச விரும்புகிறேன் பூங்குடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது 15ஆம் தேதின்னு சொன்னாலும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே, அதுவும் இந்த மாதம் தீபாவளி வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து கொடுத்துடணும்னு அரசு பண்ணது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இது டேட் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாங்கள் ஃபர்ஸ்ட் நடந்தோம், எங்களுக்கு இப்போ நடக்கும், நாங்கள் இருந்தோம். சரி, அப்புறம் பார்த்தாக்கா அந்த மெசேஜ் வந்துருச்சு. நாங்கள் அவரை பார்க்க போனது என்னவோ இன்னைக்கு தான், நேற்று நைட்டுக்கே எங்களுக்கு மெசேஜ் வந்து நேற்று நைட்டே 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னே மெசேஜ் வரப்போதுன்னா இல்லை, வந்துருச்சு என் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்துருச்சு. 1000 ரூபாய் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருந்திருக்கலாம், இவ்வளவு பணம் வந்ததுன்ற மெசேஜ் இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா, வந்திருக்கா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா? நீங்க வந்து என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க, என்ன வாங்கலாம் நினைக்கிறீங்க? ரொம்ப பாவமா பாக்குறீங்க, வேற எதுவும் கேட்டுறாத அப்படிங்கிற மாதிரியே இருக்கு முகம்.
என்ன வாங்கலாம் இருக்கீங்க? 1000 ரூபாய் வந்து சந்தோஷம் வீட்டு செலவுக்கு எனக்கு உதவும். வீட்டு செலவுக்கு சரிங்க. ரைட், ஃபாத்திமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்வருக்கு நேர்ல திடீர்னு சந்திக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சுருக்கமா. ரொம்ப நன்றி தான் சொல்லுவேன், மிக மிக நன்றி. ஏன்னா எவ்வளவோ திட்டம் அவங்க செயல்படுத்திருக்காங்க, ஆனால் இந்த திட்டம் மாதிரி ஒரு சிறப்பான திட்டம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கிடையவே கிடையாது. பெண்களுக்காக இது கொடுத்தது வந்து பெண்களை இது வந்து உயர்த்துறாங்க. இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது உதவின்னு கூட சொல்லாமல் உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த இது வந்து ரொம்ப பூரிப்பாக இருக்குது இன்னமுமே. ஓகே, நிச்சயமா மதிவதனி ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களை பேச வச்சுட்டு நம்ம கேட்கலாம் போல இருக்கிறது. ஏன்னா இயல்பான விஷயங்கள் வெளில வருது. இந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.